ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வர்ஷாஸ் தோட்டம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த 2024 ஆண்டுடைய ஆடி பட்டத்துக்கு தேவையான இலவசமாக கத்திரி நாற்றுகள் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேங்க. அதனால் நான் நாற்று போட்டிருக்கிறேன், அது எந்த அளவுக்கு குரோத் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். நான் எப்போ கொடுக்குறேன், எப்படி கொடுக்குறேன்னு நம்ம வீடியோவை தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே வந்தால் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவில் ஒரு 11 வகையான வெரைட்டி கத்திரி விதைகள் போட்டிருக்கிறாங்க, விதைகள் நாற்றுகள் முளைச்சிருக்குது. வாங்க விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் நான் போடக்கூடிய வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்களுக்கு ஒரு போட்டிகள் வைக்கலான்னு இருக்கேன், அதில் கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விக்கு நீங்கள் யார் பதில் சொல்கிறீங்க, அதை உங்கள் கமெண்டில் யார் அதிக லைக் வாங்குறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு நான் ஒரு பிளான்ட் இலவசமாக கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால் எப்போ எப்படின்னு நான் சொல்கிறேங்க. அதனால் எங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. வாங்க வீடியோ உள்ளே போகலாம். இன்றைக்கி நான் என்ன இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் இந்த ஆடிப்பட்டத்துக்கு உங்களுக்கு பக்கமாக இருக்கிறீங்க எல்லாமே இலவசமாகவே வந்து நேராக வீட்டுக்கே வந்து உங்களுக்கு செடிகள் கத்திரி நாற்றுகள் இலவசமாகவே வாங்கிட்டு போகலாங்க. ஒரு ரேரான வெரைட்டியாக ஒரு 11 வகையான வெரைட்டி வந்து உங்களுக்கு இலவசமாகவே கொடுக்குறேங்க. அது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு லிஸ்ட்டு மட்டும் சொல்கிறேன். விரிவாக வேணும் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துருக்குறோம், நான் லிங்க் கொடுக்குறேன், அதுலேயும் போய் பாருங்கள் என்னென்ன வெரைட்டி அது எப்படி இருக்கும் அப்படின்னு. வாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி ஒரு 6 வகையான ஆல்ரெடி விதைகள் கொடுத்தவங்களுக்கு தெரியும், ஒரு 6 வகையான கத்திரிகள் அந்த கலருடைய பேரை வச்சே நான் போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பேன். அதில் ஒரு 6 வகையான கத்திரிக்காய் போட்டு அதை எடுத்து இந்த குரோ பேக்கில் வச்சுருக்கிறேன். எனக்கு நாற்றுகள் விட இடம் இல்லாதனால நான் அந்த குரோ பேக்லேயே நாற்றுகள் விட்டுருக்கிறேன். இதில் பாருங்கள், ஒவ்வொரு செடியும் அது ஏற்கனவே கத்திரி செடி வச்சுருக்கிறேன். நான் அதுலேயே என்ன பண்ணுறேன், இப்போ விதைகள் விதைச்சிருக்கிறேங்க. நான் 2 முறையில் விதைகள் விதைச்சிருக்கிறேன், அது நீங்கள் எந்த மெத்தட் வேணுமாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து விதைகளை போட்டு அப்படியே மண்ணை கிளறிடுவேங்க. இது மாதிரி கிளறி மட்டன் தட்டுனீங்கன்னா முக்கால்வாசி அளவுக்கு விதைகள் மறைஞ்சிரும் மண்ணில். அதுக்கப்புறம் தெரிகிற விதைகளுக்கு மண்ணை தூவி விட்டு விதைகள் தெரியாத மாதிரி பார்த்து மண் போட்டிருப்பேன். நான் எப்படி விதை விதைக்கலாம் அப்படிங்கிற மெத்தேடு 2-3 நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதீங்க, போய் பாருங்கள். இது மாதிரி நான் விதைகள் விதைச்சிருக்கிறேங்க. என்னென்ன ரகம் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று, அதாவது ஒன்று வந்து சேலம் முள்ளு கத்திரி, 2 கரூர் உஜாலா கத்திரி, 3 செவந்தம்பட்டி கத்திரி, 4 ப்ளூ ஜெயிண்ட்டுன்னு ஒரு கத்திரி, 5 நீட்ட கொத்து பச்சை கத்திரி, 6 நீட்ட கொத்து வெள்ளை கத்திரி, 7 நீட்ட முழு பச்சை கத்திரி, அடுத்தது 8 ரோசா பியான்கா கத்திரி அப்படின்னு ஒன்று, அடுத்தது 9 இளவம்பாடி முள் கத்திரி அப்படின்னும். இந்த 9 வகை என்னுடைய கைப்படையே, நானே காய்களை அறுத்து அதிலிருந்து இலவசமாக விதைகள் எடுத்து நானே போட்டதுங்க. அது இல்லாமல் 2 ரகம் வந்து செவந்தம்பட்டி கத்திரியும் இளவம்பாடி கத்திரியும் நம்ம காரைக்குடி ராணியம்மா கொடுத்தாங்க. அவங்களுடைய செவந்தம்பட்டி கத்திரியும் இளவம்பாடி முள்ளு கத்திரி எப்படி இருக்கும் என்னன்னு தெரில, ஒரு அதிசயமாக ஆச்சரியமாக தான் நான் அதை பார்க்குறேன். சரி, அவங்களும் போடலான்னு போட்டு சூப்பராக முளைச்சிருக்கு. அதுலேயும் உங்களுக்கு வேணும்னாலும் கொடுக்குறேன், இல்லை நம்ம நான் என்கிட்ட இருந்த செவந்தம்பட்டி கத்திரிக்காய் வேணுமாலும் கொடுக்குறேன். ஆக 11 வகையான கத்திரிக்காய் நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மண்கலவை கலக்கி இந்த ஆடிப்பட்டத்துக்கு தேவையான பேக்கில் மண் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைங்க. குரோ பேக்கில் மிக்சிங் பாட் பண்ணி நான் வந்து எப்போ எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். வீடியோ எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் ஆடி 1 போட்டேன், இப்போ ஆடி ஒரு 20-25 தேதிக்கு அப்புறம் எடுத்து வைக்கலாம். எந்த நாற்றுகளுமே ஒரு 25 மேக்ஸிமம் ஒரு 25 நாள் ஆனாவே நம்ம எடுத்து வச்சாதான் அது நல்லா வளர்ச்சியை கொடுக்கும். நான் அதுக்கப்புறம் வீடியோ தொடர்ந்து போடுறேன். நீங்கள் யாராவது எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன், வாட்ஸ்அப் லிங்க்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தேவையான டவுட்டையும் கேட்டுக்கலாம். எப்போ எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் நான் வாட்ஸ்அப்லேயும் சொல்கிறேன், இல்லை தனிப்பட்ட நான் மறுபடியும் வீடியோ போடும்போதும் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த ஆடிப்பட்டத்துக்கு இலவசமாக என்கிட்டருந்து செடிகள் வாங்கிட்டு போய் வைங்க, நல்லா செடி குரோத் ஆகும். அதுக்காக விதைகள் வாங்கல அப்படின்னு கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக பக்கமாக இருக்கிறீங்க. நான் வந்து மடிப்பக்கத்தில் இருக்கிறேன் சென்னையில், அதனால் யார் பக்கத்தில் இருக்கிறீங்களோ அவங்க வந்து விதைகள் இல்லை விதைகள் இருந்தாலும் வாங்கிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இலவசமாக நாற்றுகளே வாங்கிட்டு போகலாம். நீங்கள் வர டைமில் என்கிட்ட என்ன இருக்குதோ அதையும் கொடுக்குறேங்க எக்ஸ்ட்ரா.
கண்டிப்பாக வாங்க, இந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க. நான் கண்டிப்பாக இலவசமாக நாற்றுகள் கொடுக்குறேன். என்னுடைய நாற்றுகள் வந்து வளர்த்து எந்த அளவுக்கு குரோத் ஆகிருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேங்க. நம்ம போடும்போது மழை வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த செடிகள் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால விதைகள் போட்டு நல்லா அந்த கீத்தை போட்டு மூடி விட்டு இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கு. நான் இப்போ வீடியோ பேசுகிற இன்றைக்கி நான் காட்டுறேன் அடுத்தது எந்த ஸ்டேஜ் அளவுக்கு குரோத் ஆகிருக்குன்னு. நான் செடிகள் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, பாதி விதைகள் வீணாயிரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சேர்த்தே அதிகமாக போட்டேன். போட்ட விதைகள் அத்தனையும் முளைச்சிருச்சிங்க, 100% அளவுக்கு அப்படியே முளைச்சிக்கிச்சு. பாருங்கள் அந்த அடி பகுதி தெரியாமல் அப்படியே மிதமெதப்பாக இருக்குது பாருங்கள். நான் அடுத்த இதில் காட்டுறேன் அந்த அளவுக்கு ஃபுல் விதையும் எல்லா விதைகளுமே நல்லா குரோத் ஆகிருக்குது. நம்மளுடைய விதைகளில் எந்த பிரச்சனையுமே இல்லை, முழு திறமையோட முழு அதாவது போட்ட விதைகள் அனைத்தும் 100% அளவுக்கு முளைச்சிருக்குது. நம்மகிட்டருந்து ஒரு 200 பேர் அளவுக்கு விதைகள் வாங்கியிருக்காங்க. விதைகள் எல்லாம் இலவசம் தான், கொரியர் சார்ஜ் மட்டும் பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் வெளியில் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கும் வேணும் வெளியூர் அப்படின்னா, நீங்கள் கொரியர் சார்ஜ் மட்டும் பே பண்ணிக்கிட்டு என்கிட்ட இருக்கக்கூடிய விதைகள் வாங்கிக்கலாம். என்னால் சொன்ன விதைகள் வெரைட்டி எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, இருக்கிற விதைகளை மட்டும் நான் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா நான் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கிக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு குரோத் ஆகிருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்கள். இதில் ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் 2-2 செடி வச்சாவே போதுங்க, அந்த அளவுக்கு நிறையா பேர்த்து கொடுக்கலாம். இதே ஒரு 100-200 பேருக்கு கொடுக்கலாம். தாராளமாக வேணுங்கிறீங்க, ஆர்வம் உள்ளவங்க வந்து இலவசமாகவே செடிகள் வாங்கிக்கலாம். கத்திரி விதைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்தது என்ன இலவசமாக உங்களுக்கு கொடுக்குறேன்னு நான் அந்த அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. இந்த கத்திரி விதைகள் எல்லாமே நானே விதைகள் சேகரித்து அந்த விதைகளை பதமாக எடுத்து வச்சு நான் போட்டதுனால முழு அப்படியே முழுசாக போட்ட 100% அளவுக்கு நல்லா முளைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கண்டிப்பாக கேரண்டியாக வாங்கலாம். எங்கள் என்கிட்ட வாங்கினவங்களும் சரி, என்கிட்ட செடிகள் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க பல பேர் விதைகள் வாங்கியிருக்காங்க. அவங்களும் நாற்றுகள் விட்டு எல்லாமே முளைப்பு திறனோடு இருக்குது, சூப்பராக முளைச்சிருக்குன்னு சொல்லி காட்டியிருக்காங்க. நான் அவங்க யாரெல்லாம் போட்டாங்கன்னு சொல்லி அவங்களுடைய நாற்றுகளும் ஒரு ஷார்ட்ஸாக கூட நான் உங்களுக்கு காட்டுறேங்க. அவ்வளோ சூப்பராக முளைச்சிருக்குது, நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு குரோத் ஆகும் அப்படின்னு. இந்த ரோசாப்பியான்காலாம் ஒரு 2 காய் தாங்க காய்ச்சிது, அதை வச்சே நான் போட்டு பார்த்தேன், அந்த அளவுக்கு சூப்பராக குரோத் ஆகிருக்கு. பாருங்கள் போட்டது எல்லாம் அப்படியே அடர்த்தியாக இருக்குதுங்க. அப்படியே இது பார்த்தா என்ன நாட்டுகளில் தெரியாது, அந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்குது. அதனால் சென்னையில் பக்கமாக இருக்கிறீங்க, நான் சொல்கிறேன் ஒரு 25 நாட்டுகள் வளர்ந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. 2-2 செடிகள் கொண்டு போய் வச்சாலும் சூப்பராக வளர்ச்சி அடைங்க. பாருங்கள் அந்த குரோ பேக்லேயே நான் குட்டியாக இருந்த கத்திரி செடி வச்சுருந்தேன், அது பாருங்கள் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு, நல்லா குரோத்தாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் ரிலேஷன் யாராவது இருந்தாலும் சொல்லுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களும் பார்த்துட்டு பயன்பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நாட்டு ரக கத்திரி தாங்க இருக்குது, அதே மாதிரியாக நாட்டு தக்காளியும் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் என்ன அப்படின்னு அதை பற்றி விரிவாக சொல்கிறேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் கத்திரி தாங்க உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு 11 வகையான கத்திரிக்காய், 9 வகையான கத்திரிக்காய் என்னுடையது. அதில் செவந்தம்பட்டி கத்திரி, இளவம்பாடி கத்திரியும் அவங்க கொடுத்தாங்க, அந்த ராணி அக்கா அவங்க கொடுத்ததை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது கத்திரி எப்படி வரும்னு தெரியல. ஆக எல்லா கத்திரிக்கும் நல்ல முளைப்பு திறனோடு இருக்குது. கண்டிப்பாக விதைகள் வேணும்னாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, கண்டிப்பாக விதைகள் இலவசமாக வாங்கிட்டு போகலாம், கொரியர் மட்டும் பே பண்ணிக்கலாம். அதே மாதிரியே செடிகள் வந்து வாங்குறீங்க இலவசமாகவே கொடுக்குறேங்க. அது எப்போ கொடுக்குறேன் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் எங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. போட்டிகள் வைக்கப்படும், அந்த போட்டிகளில் வின் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு செடிகள் கொடுக்குறேன் அப்படின்னு நான் எப்போ கொடுக்குறேன், என்ன போட்டி என்ன கேள்வின்னு சொல்லி நான் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் சொல்கிறேன். அது எந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் போடுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.